ராஜாஜிபுரம் ஸ்கூலில் 138வது பூத்தில் மட்டும் டோக்கன் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க மேல் ஃபீமேலுக்கு. அங்கே வந்து போதுமான அளவு பாதுகாப்பு அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டு தொடர்ந்து வாக்குப்பதிவு நடைபெற்று வருதுங்க. அது வந்து அங்கே அது வந்து ஒரு அதாவது கூலி வேலை செய்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க, மில்லுக்கு இந்த இதுக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. அதனால் வந்து அந்த இடத்துல 1400 ஓட்டில் ரெண்டு பூத்துலேயுமே 1400 மேலே ஓட்டு இருக்குது. அதனால் வந்து ஃபுல் ட்ரெஸ்ஸில் ஓடிட்டுருக்குது. மற்றபடி நிலைமை வந்து தொடர்ந்து கண்காணிக்கிறோம். அதில் வந்து எந்த ஒரு தவறும் நடக்கலை. தொடர்ந்து தேர்தல் தொடர்பாக வழக்கு வந்து நேற்று மிட் நைட்டில் 1 மணிக்கு ஒரு வழக்கு போட்டிருக்கோம். அதுக்கு ரெண்டாவது வேற எந்த வழக்கு அதிகப்படியான அதாவதுங்க ஆவரேஜாக எல்லா இடங்களையும் நடந்துட்டு இருக்குதுங்க. அடுத்து வந்து இறுதி நிலவரம் வந்து நம்ம எல்லாமே வந்து என்கோரில் போடுவோம். அதுக்கு ஒரு 1 ஹவர் ஆகலாம், 2 ஹவர்ஸ் ஆகலாம். அந்த லிஸ்ட்டு வந்து வெப்சைட்டில் போட்டுருவாங்க, அதையும் வந்து நீங்கள் எல்லாம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பொறுத்துருங்க. ஓரளவுக்கு நிறைவு பெற்றிருக்கு, இல்லை அதை தாண்டதுக்கு வழி இருக்குது. 74.69 இப்போ ஆயிருக்குது. என்ன இறுதி நிலவரம் என்ன வருங்க? அதாவது ஜோன் வைஸா இப்போ வந்து ஒரு 6 ஜோன் முடிஞ்சிருக்குதுங்க. மித்ததெல்லாமே இறுதி நில இதில் வேலை கட்ட வேலையில் அவங்க இருக்கிறாங்க. முடிஞ்ச உடனே நிலவரம் சொல்லுவாங்க. சார், உங்களை பொறுத்த இந்த இடைத்தேர்தலில் எப்படி அமைதியான முறையில் போயிருக்கா, எப்படி இன்னைக்கு நடந்த அமைதியான முறையில் போயிருக்குறீங்க? அதாவது எத்தனை மணி நேரம் ஆனாலும் அவங்க ஓட்டு பதிவு பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்து தரப்படும். குடிநீர் வசதி, இருக்கை வசதி, தேவைப்பட்டால் மருத்துவ வசதி செய்கிறதுக்கு பக்கத்திலேயே ஆம்புலன்ஸு, அவங்க நம்ம மருத்துவமனை எல்லாம் தயாராக இருக்குது. அதாவது இது முடிஞ்ச உடனே நேரம் அங்கே தான் கவுண்டிங் ஹாலுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு 10 மணிக்கு மேலேயோ 11 மணிலேருந்து அங்கே தொடர்ந்து ரீச் ஆகும். இல்லை அந்த மாதிரி தொகுதி வந்து நல்ல தொகுதி, நல்ல மக்களுங்க. அதனால வந்து எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க, சிறப்பாக நடத்துறாங்க. அது 3 அடுக்கு பாதுகாப்பு, அது வந்து காவல் கண்காணிப்பாளர் அதுக்கு உண்டான விரிவான ஏற்பாடுகள் செய்யணும். அதாவதுங்க எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வருக்கு இந்த தேர்தல் முடிஞ்சவொடனே 1 மாதத்துக்குள்ளே எல்லாம் முடிக்கணும்.